அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரே குழந்தையா? அந்த குழந்தை என்ன கேட்டாலும் உடனே உடனே மறு பேச்சே இல்லாம வாங்கி கொடுத்துறீங்களா? இல்லன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்டா, மிலிட்டரி ரூல் மாதிரி குழந்தைய வச்சு நடத்துறீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெற்றோர்கள் குழந்தைங்க விஷயத்துல என்னென்னலாம் தப்பு பண்றாங்க, அதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒன்னு மூணு வீடியோஸ்ல இருந்து நான் சொல்லிட்டு வரேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் அதை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனடியா உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். சின்ன எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிக்கிறேன். சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க தாத்தா கிட்ட ஒரு பிஸ்கெட் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அவரை ரெண்டே ரெண்டு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பார். அதுல எனக்கு ஒண்ணும் என் தம்பிக்கு ஒண்ணும், அதை நாங்க ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவோம். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ இப்படியா பண்றாங்க? குழந்தை பிஸ்கெட் வேணும்னு கேட்டா அப்படியே ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை வாங்கி கையில கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தை ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு இல்ல ஆறு வரைக்கும் சாப்பிடுறது வச்சுக்கோங்க. ஆறு பிஸ்கெட்டை சாப்பிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அந்த பிஸ்கெட் அடி தூக்கி போட்டுருக்கீங்க. பிஸ்கெட் பேக்கெட்டு கவர் ஒரு மூலிக்கு இருக்கும், பிஸ்கெட் ஒரு மூலிக்கு இருக்கும், அதை ஏறி போய் மிதிச்சு உடைச்சு இதாக்கி ஒரு வழி ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நீங்க முழு பிஸ்கெட் பேக்கெட்டை வாங்கி கொடுத்தோம், அதை ரசிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம அளவுக்கு மீறி கொடுத்துறோம், அதுக்கு பேர் தான் செல்லம். ஸோ தயவு செஞ்சு உங்க குழந்தைக்கு நீங்க செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி கொடுத்து நீங்க நல்லா வளர்க்கறதா நீங்க நினைக்கலாம், ஆனா அந்த குழந்தைய நீங்க தான் கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு இந்த மாதிரி செல்லும் கொடுக்கறத விட்டுட்டு பாசத்தோட உங்க குழந்தைய நீங்க வளர்க்க ட்ரை பண்ணுங்க. பாசம் தான் என்ன, அந்த குழந்தைய நீங்க தண்டிக்கணும், திட்டணும், அடிக்கணும், எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் இருந்தாதான் அந்த குழந்தைக்கு நீங்க பாசமா வளர்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு விடாம அந்த குழந்தைய நீங்க கண்டிக்கணும். ஏன் தப்பு பண்ண, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு அறிவுரை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தாதான் அந்த குழந்தை பிற்காலத்துல இது தப்பு, நான் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு அந்த குழந்தையா யோசிக்கிறதுக்கு ஒரு திறமை அவங்களுக்கு வரும். சோ குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்க விஷயத்துல பாசம் எது செல்லம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்பட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் வளர்க்க ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க நடத்துனீங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது தெரிஞ்சா அப்பா வந்து திட்டுவாரு அப்படின்னு நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு உங்க குழந்தை நிறைய விஷயங்களை மறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம சிறப்பு குழந்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிச்சு கீழே உருண்டு பரண்டு அதெல்லாம் ஏதாவது வேணும்னா கேட்பாங்க. அந்த மாதிரி நடக்கிற சமயத்துல நீங்க உடனே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு என்ன கத்துக்கும்னா, நான் இப்படி கீழே உருண்டு பரண்டா என்ன கடிச்சிருவோம், இன்னொருத்தவங்களை போய் அடிச்சா கடிச்சிரும், இல்ல தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாலோ கடிச்சுக்கிட்டாலோ எனக்கு கடிச்சிரும் அப்படின்ற ஒரு பிஹேவியர், ஒரு மைண்ட் கான்செப்ட் அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையும் பிற்காலத்துல இதெல்லாம் பண்ணா கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடயே செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால எந்த ஒரு அடம் பிடிச்சோ இல்ல ரொம்ப மொட்டைத்தனம் பண்ணியோ அந்த குழந்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பொருள் நீங்க வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்போட நீங்க செய்ய நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு ரிவார்டு மாதிரி அதை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்க குழந்தைய நீங்க நல்ல குழந்தைய நீங்க வளர்க்கலாம். இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் செஷன்ல எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் ரெடி பண்றதுக்கு உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் நான் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன், பத்மதாரணி.